முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாட்டம் குறித்து ஆலோசனை. குடிநீர் விற்பனையில் இறங்குகிறது ஆவி நிறுவனம். நாள் ஒன்றுக்கு 100,000 பாட்டில்கள் விற்பனை செய்ய இலக்கு. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி திறக்க ராகுல் காந்தி எதிர்ப்பு. குடியரசுத் தலைவரை திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 32வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராஜீவ் நினைவிடத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா அஞ்சலி. உதகையில் 3வது நாளாக களைக்கட்டு மலர் கண்காட்சி. காலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பு. பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி வெளியிட்ட ஆவணப்படம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற வளாகத்தில் திரையிடப்படும் என அறிவிப்பு. பிரதமர் மோடி நாளை ஆஸ்திரேலியா செல்ல உள்ள நிலையில் தனியார் அமைப்பின் அறிவிப்பால் பரபரப்பு. ஓராண்டாக பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமின்றி விற்பனை. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் சந்திப்பு. பாஜகவுக்கு எதிரான எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் பணி தீவிரம். பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுமா பெங்களூரு? கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத்துடன் இன்று பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.